அதாவது பன்னீர்செல்வம் துணை முதல்வராக பிரதம மந்திரி சொல்லி வந்தேன்னு சொல்கிறாரு. இவர் பதவிக்காக வந்து முதல்வர் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு தான், முதல்வர் பதவி இல்லைன்னு தான் போய் தவா இருந்தார், எல்லாம் பண்ணார், தர்மவித்தெல்லாம் நடத்தினார், பதவி கிடைச்சதே வந்துட்டார். அவர் என்ன பண்ணுறாரு, மத்தியில் உள்ளவங்களை வச்சு இப்போ ஓராண்டு கம்ப்ளீட் ஆகிட்டல ஆட்சிக்கு வந்து, அப்போ அந்த ஆட்சியை வரக்கூடாதுன்னு எழுத்து ஓட்ட வச்ச பன்னீர்செல்வத்தையே பழனிசாமி பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக அவரை யார் முதல்வராக்கினாங்களோ, யாரால் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு ஓட்டு போட்டு முதல்வராக்கினாங்களோ அதெல்லாம் மறந்துட்டு துரோக எண்ணத்தோடு இந்த பன்னீர்செல்வத்தோடய கை கோத்து கொண்டு வந்தார்ல. பன்னீர்செல்வம் ஒரு வருஷம் ஆகிட்டு, நீங்கள் ஒரு வருஷம் இருந்துட்டீங்க எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அவர் அதுக்கு ஒத்துக்கலை. பிரைம் மினிஸ்டர் ஒன்று என்கிட்ட சொல்லலைங்கிறார் அவர்கிட்ட. இதுதான் எனக்கு வந்து தகவல். அதனால இவர் வந்து எனக்கு பிரதமர் சொல்லி தான் நான் வந்து துணை முதல்வராக்கினேன், இல்லை நான் விலகிட போகிறேன் அப்படின்னு அவங்களை மிரட்டினது தான் விரக்தியில் கோபத்தில் அன்றைக்கி பேசினது. அதில் தான் கோபத்தில் உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டார். எல்லாம் தமிழக மக்களுக்கு ஏற்கனவே தெரியும், இதில் மத்தியில் உள்ளவங்க தான் இதை, பாஜக தான் இதை வந்து தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி அதிமுகவை கட்சியை உடச்சி பன்னீர்செல்வத்தை தியானம் இருக்க வச்சு, பன்னீர்செல்வத்தை தர்ம யுத்தம் நடத்த வச்சு முதல்வராக அப்போ மறுத்து செஞ்சாங்கன்னு உலகத்துக்கே தெரியும். அதை பன்னீர்செல்வம் அவர் வாயாலே கன்ஃபெஷன் கொடுக்குறாரு. அதான் உண்மை. டைம் ஆகிடும்.